ஆளில்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இன்னைக்கு செப்டம்பர் மாசத்துக்கான ஐநூறு ரூபா ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட புக்கிங்கும் வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங்கும் வந்து ஓப்பன் ஆக போகுது நீங்க செப்டம்பர் மாசத்துல புரட்டாசி நாட்கள்ல தரிசனம் போகணும் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் தரிசனம் போற பிளான் வச்சிருக்கீங்க கன்ஃபர்மா டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வர்ச்சுவல் சேவால நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் ஏன்னா முன்னூறா தரிசன டிக்கெட் கிடைக்கும் சப்போஸ் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது யாரார் அது டிக்கெட் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது கன்ஃபர்மா எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வர்ச்சுவல் சேவால நீங்க பண்ணிக்கலாம் காலையில ஓப்பன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம சேவாலையும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி தரிசனமும் பாத்துக்கலாம் அதுவும் நீங்க பண்ணிக்கலாம் ஆனா வந்து இப்போ நாலு பேருக்கு ஆறு பேருக்கு எல்லாம் நீங்க டிக்கெட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம ரெண்டு பேத்துக்கு தான் பண்ணிக்க முடியும் காலையில ஓப்பன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட் இதுவே வர்ச்சுவல் சேவா அப்படின்னா ஒரே மொபைல் நம்பர்ல நம்ம நிறைய பேத்துக்கு கூட புக் பண்ணிக்க முடியும் மேக்சிமம் இத்தனை டிக்கெட் தான் அப்படின்றது கிடையாது இப்போ வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டை நம்ம சேவா வந்து எப்படி புக் பண்றது அப்படின்றத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்மளால தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிக்க முடியும் சேவா வந்து அப்போ நம்ம புக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த டைம்ல சேவா பண்ணிட்டு தர்ஷன் டிக்கெட் பண்றதுக்கு டஃபாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா முன்னாடியே சேவா வந்து நீங்க புக் பண்ணி வச்சிட்டு கரெக்டாக மூணு மணிக்கு ஓப்பன் ஆகும் போது லாக்இன் பண்ணி நம்ம வந்து தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் அவைல் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இந்த வர்ச்சுவல் சேவா எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர்ல இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணிக்கோங்க லாகின் அப்புறமா இங்கேயும் லிங்க் கொடுத்துருப்பாங்க நமக்கு இந்த இடத்துல லிங்க் இருக்கும் அப்படின்னா இந்த ஆன்லைன் சர்வீசஸ்ல போயிட்டு நம்ம வர்ச்சுவல் சேவா வந்து சூஸ் பண்ணலாம் எப்படினாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாருங்க ஸோ எல்லாம் போயிட்டு பாக்குறதுக்கு எனக்கு லிங்க் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல லிங்க் லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க மூணாவதா லிங்க் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்ட்டு கிளிக் இயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்து வரும் இதில் வந்து ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி அக்ரி டு த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க இப்போ கண்டினியூ கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து காட்டுறது எல்லாமே நமக்கு சேவா டேட்டு தான் செப்டம்பருக்கும் சேவா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இப்போதைக்கு ஆகஸ்ட் ஜூலை இதெல்லாம் கிரீனில் இருக்கிறது மேக்சிமம் நமக்கு கல்யாண உற்சவ டிக்கெட் மட்டும் எல்லா நாளுமே இருக்கும் ஆகஸ்ட் மாசத்துல கடைசி வாரங்களில் மற்ற சேவா டிக்கெட்டும் இருக்கும் இப்போ பாருங்க ஃபாஸ்டா புக் ஆகுது இதுக்கு முன்னாடி டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்தது இப்போ ஓரளவுக்கு மற்ற சேவா எல்லாமே புக் பண்ணுறாங்க ஏன்னா சிங்கிளாக நம்ம ஒருத்தவங்களுக்கு சேவா புக் பண்ணோம் அப்படின்னா இந்த சகஸ்கர தீப அலங்கார சேவா ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் இது மட்டும் தான் பண்ணிக்க முடியும் ரெண்டு பேர்த்துக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் கல்யாண உற்சவ சேவா வந்து பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த டேட்டில் சேவா பண்ண போறீங்களோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சேவா வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும் டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேவா செலக்ட் பண்ணும் இப்போ கல்யாணோசம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு பேத்துக்கு ஆட் ஆயிரும் ஸோ அதனால் நம்ம வந்து ரெண்டு பேத்துக்கு சேர்த்து பண்ணிக்கலாம் சிங்கிளாக ஒருத்தவங்களுக்கு பண்ணுறீங்கன்னா ஏதாவது மற்ற சேவால ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ நான் கல்யாணோற்சவ சேவா தான் புக் பண்ண போகிறேன் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன டீடெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு புக் பண்ண போறோம் அதனால ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸும் அது இல்லாம அடிஷனல் ஒரு மூணு டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அதுல ஃபர்ஸ்ட் வந்து கோத்திரம் கேட்டிருப்பாங்க உங்களோட கோத்திரம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா சிவகோத்திரம் நீங்க டைப் பண்ணிக்கோங்க இல்ல உங்களோட கோத்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க அதை டைப் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க இதில் நம்ம புக் பண்ணதும் நம்மளோட இமெயிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மொபைலுக்கும் உங்களுக்கு மெசேஜாக வந்து வந்துடும் நம்ம கன்ஃபார்மாக சேவாக பண்ணதுக்கு அப்புறமாவும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறமாவும் நமக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க அதுக்கு அடுத்தது யாருக்கு புக் பண்ண போறீங்களோ அவங்களோட பேர் அவங்களோட ஏஜ் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு மட்டும்தான் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிட்டு ஆதார் நம்பர் எண்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா கண்டினியூ கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நீங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும் இதில் ஒரு டைம் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் எதாவது மிஸ்டேக்காக கொடுத்துட்டீங்க இப்போ உங்களோட பேரோ இல்லைனா வந்து ஆதார் நம்பரோ மிஸ்டேக்காக கொடுத்துட்டீங்க ஏஜ் அப்படின்னா இந்த இடத்துல எடிட் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு திரும்பி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டாக இருக்கான்றதை ஃபைனல் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதார் நம்பர் தான் அவங்களோட நேமோ இல்லைனா வந்து ஏஜோ மிஸ்டேக் இருந்தால் கூட நம்ம செக்இன் பண்ணும்போது அதாவது தர்ஷன் போகும்போது சொல்லி வந்து அதை சொல்லிக்கலாம் ஆனால் வந்து ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டாக இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா முந்நூறுபா தரிசன டிக்கெட்லேலாம் நம்ம வந்து டென்ஷனில் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் பண்ணுவோம் அதனால தான் வர்ச்சுவல் சேவா வந்து பண்ணுறது இது பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரெக்டாக வந்து ஆகும் பேமெண்ட் பேஜுக்கு பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு யூபிஐயில் இந்த டைம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது என்னென்னா நம்மளோட யுபிஐ ஐடி எந்த பேங்கோட யூபிஐ ஐடியோ அதை வந்து நம்ம என்டர் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம கார்ட் பேமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் கார்டு பேமெண்ட்டில் இன்னைக்கு கொஞ்சம் இடர் இருக்கு ஏன்னா எனக்கு டூ டைம்ஸ் ட்ரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகி அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா யூபிஐ யூஸ் பண்ணுங்க யூபி இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து இருக்காது நெட் பேங்கிங்ல ஒரு சில பேங்க்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கோங்க பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிக்கோங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க யோ வர்ச்சுவல் சேவா புக்கிங் என்டை ஸ்ரீவாரி தர்ஷன் ஃபெசிலிட்டி வித் இன் டுவென் டுவெல் மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் வர்ச்சுவல் சேவா டு நோ அடிஷனல் காஸ்ட் அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம எந்த டைம்ல வேணாலும் தர்ஷன் டிக்கெட் மட்டும் பண்ணிக்கலாம் சேவா டிக்கெட் பண்ணிட்டு தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள எப்போ வேணாலும் நம்ம வந்து ரீஷெடியூல் அதாவது ஒரு டைம் வந்து பண்ணிக்க முடியும் அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல வந்து அவ்வாயல் தர்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கோம் இப்போ நீங்க கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும் ஏன்னா நமக்கு இன்னும் செப்டம்பர் ஓப்பன் ஆகலை அதுவும் இல்லாம ஆகஸ்ட்ல வந்து தர்ஷன் டிக்கெட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரி போய்க்கோங்க புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இந்த இடத்துல வர்ச்சுவல் சேவா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுல நீங்க புக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வர்ச்சுவல் சேவா எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து ஷோ ஆகும் இப்போதைக்கு பாருங்க நான் வந்து எத்தனை டிக்கெட் பண்ணியிருக்கேன்னா ஒரு எட்டு டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கேன் அதனால ரெண்டு ரெண்டா புக் பண்ணோம் அப்படின்னா மேக்சிமம் எத்தனை பேருக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் மூணு மணிக்கு இன்னைக்கு டிக்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களோட புக்கிங் ஹிஸ்டரியில வந்துக்கோங்க அதுல வர்ச்சுவல் சேவா செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க அவைல் தர்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அவைல் தர்ஷன் ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு என்னைக்கு டேட்டுக்கு தர்ஷன் தேவையோ செப்டம்பர் மாசத்துல அந்த டேட்டை செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ற மாதிரி இருந்தது இப்போ அந்த ஆப்ஷன்லாம் எடுத்துட்டாங்க அதனால ரொம்ப சிம்பிள் தான் நீங்க முன்னாடியே சேவாக புக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தர்ஷன் டிக்கெட் அவைல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் சப்போஸ் எனக்கு வந்து புக் பண்ணிட்டு கிடைக்கலனா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கூட இப்ப நான் சொன்ன மெத்தட்ல சேவாவை புக் பண்ணிட்டு உடனே நீங்க தர்ஷன் டிக்கெட் சூஸ் பண்ணீங்கன்னா வரும் சோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு புக்கிங் ஃபெயில்டு அப்படின்னு இல்லையா சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சு ஸோ வந்து டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அதோட அப்டேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து வர்ச்சுவல் சேவா வந்து புக் பண்ணுறது இதில் நம்ம வந்து தர்ஷன் டிக்கெட் அவைல் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கான லிங்க்கு திருமலைக்கு இதுலேயே வந்து புக் அக்காமடேஷன் வந்துடும் மினிமம் ஒருத்தருக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து புக் பண்ண முடியாது ரெண்டு பேருக்காவது நம்ம மினிமமாக பண்ணியிருந்தோம்னா ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக டிக்கெட் வேணும்னா இந்த ஆப்ஷனில் போய் பண்ணிக்கோங்க மூணு மணிக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் தர்ஷன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகும் சப்போஸ் நீங்கள் சேவா மட்டும் புக் பண்ணிட்டு தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களை அலோ பண்ண மாட்டாங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சேவாவை புக் பண்ணிக்கணும் செகண்ட் வந்து தர்ஷனை வந்து புக் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனே வந்து காட்டும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் காலையில் ஓப்பன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட் ஒரு தடவை பண்ணிட்டோனா அதே மொபைல் நம்பர்ல ஒருத்தவங்களுக்கும் நம்ம பண்ண முடியாது நூத்தி எண்பது நாளுக்குள்ள ரெண்டு பேர் தான் தர்ஷன் போறீங்கன்னா அந்த டிக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல அப்படின்னா இந்த வர்ச்சுவல் சேவால ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் முன்னாடியே சேவா டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்திங்கன்னா சோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ